ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன மாரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாரா 2015 சார்லி ரீமேக் எடுத்து நாங்கள் திருப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா வந்து பிரேமம் ஏற்கனவே ரீமேக் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுடலாமே, சில மூவிஸ் டு பி லெஃப்ட் அண்ட் அப்படின்ட்டு இருக்கல, அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு இருக்கும்போது இல்லை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் திலீப் குமார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போம். ஷர்தா ஸ்ரீநாத் பார்வா வராங்க. பார்வா இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு கதை கேட்குறாங்க, அந்த கதை அவங்களை ரொம்ப ஃபேசினேட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது வளர்ந்தக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீ ஃபோர்ஸ் பண்ணும்போது இல்லை நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள் வெளில சுற்றுறாங்க. அந்த கதை அவங்க சின்ன வயசில் கேட்ட கதையை வந்து ஒருத்தர் சிவரெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான்னு பார்க்கும்போது யாரடா இந்த ஆள் அப்படின்னு பார்க்கும்போது மாறான ஒரு ஆள் வந்து இதெல்லாம் பண்ணது, யார் அந்த மாறா அப்படின்னு அடுத்த கேள்வி அவங்களுக்கு தேடும் போது இல்லை இப்படி ஒரு ஆள் இருக்காரு, இப்படி இந்த மாதிரி ஒரு எல்லை என்னது எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற ஆள், தனக்குன்னு எதுவுமே இல்லை, அவனுக்கு ஊர் இல்லை வீடு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும்போது தன்னையே அவங்க பார்க்குற மாதிரி ஒரு உணர்ந்தாங்க. சரி இது யாரும் தேட தேடி தேடி அவங்க போகும்போது நிறைய விஷயங்கள் நிறைய கதைகள்லாம் கேள்விப்படுறாங்க அவரை பற்றி, அவர் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் பற்றி கேள்விப்படும் போது அதெல்லாம் தேடி போகும்போது கடைசியில் இவங்க சேர்ந்தாங்களா, இவங்க சேரும் போது மற்றவங்க இன்னும் வேற யார் யார் வாழ்க்கையெல்லாம் இதில் சேர்ந்துச்சு அப்படின்றது தான் இதோட மிச்ச கதை. இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய சல்யூட் வந்து திலீப் குமார் அவருக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் ஆடியன்ஸ் வேறு, மலையாள ஆடியன்ஸ் வேறு, அதை ரெண்டுத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போட்ட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இதை எப்படிடா நீ சொல்கிற அப்படின்னு நீ என்ன பார்த்து கேட்கலாம், கரெக்டு தான். ஏன்னா எப்படின்னா இது வந்து 2015 சார்லி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சார்லியோட மொத்த ஒரு மாதிரி கான்டெக்ட்டும் வேறு, இதோட கான்டெக்ட்டும் வேறுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். கொஞ்சம் இடத்துங்களில் மொத்தமாக இல்லை, கொஞ்சம் சில இடத்துங்கள் இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சார்லியில் ஒரு மாதிரி இருக்கும், இந்த தமிழ் மாறால ஒரு மாதிரி இருக்கும், இன்ட்ரோ அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இதை பற்றி பேசுனா ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, தினேஷ் கிருஷ்ணாவும் கார்த்திக் முத்துக்குமார்னு பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இவங்க வந்து இது வந்து அடுத்த மைல்ஸ்டோன் ஒரு மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் இருக்கணும் சினிமாவில், அதாவது அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காங்கன்னா அது சொல்லணும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எதை காட்டுறதாலும் சரி, ஒரு ஹில் ஸ்டேஷனாக காட்டுறதா சரி, அந்த ஒரு இன்டீரியர் ஆஃப் கேரளா பார்த்து மாதிரி காட்டுறாங்க, அதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம யாரை பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு வாங்க, அந்த மாதிரி இவர் வந்து தான் உழைப்பை வந்து பயங்கரமாக போட்டிருக்கிறாரு. ஆர் டேரக்டர் அயலன் ஆக்சுவலி ரொம்ப எனக்கு இது கதை இருக்குது, நான் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி என் மைண்டில் ஒன்று இருக்குது, நான் எப்படியாவது வெளில கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அந்த படத்துக்காக நான் சொல்லுவேன். இதை தாண்டி நம்ம அடுத்தது யாரை பாராட்டலாம் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்ஸ். காஸ்டிங் யார் செலக்ட் பண்ணான்னு தெரில, அது வந்து பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸும் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் டெப்த்தும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மௌலி சாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீல் நமக்கே ஒரு மாதிரி லைட்டாக டச்சிங்காக தான் இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்தா ஸ்ரீநாத் அவங்க வந்து அவங்களுக்கு இதுதான் டெம்போ, இந்த படத்துக்கு நான் இதுதான் டெம்போ, இப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வாய்ஸ் லோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஃபெக்டாக அவங்க இதை கோல் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்த கடவுள் மாதவன். மாதவன் சார் வந்து கொஞ்சம் ஒயிட் பியர்டோடலாம் கொஞ்சம் பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் சாக்லேட் பாயின் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இப்போ கொஞ்சம் அவருக்கு வயசாகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை ஏன் இப்போ இந்த தாடி ஏன்டா நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி 2015 வரும்போது அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் லுக்காக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதோட காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த தாடியாக இருக்கட்டும் சரி, அது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து அது கொஞ்சம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கும் தெரியும், லைக் வந்து முன்னாடி சார்லி பார்த்தவங்களுக்கும் இது கண்டிப்பாக இது தெரியும் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மற்ற நிறைய பேர் இருக்காங்க, ஷிவாண்டி, அலெக்சாண்டர்ஸ் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய காஸ்ட்டே இருக்குது, அவங்களும் அவங்களுக்கு என்ன ஸ்பேஸோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன். இதோட அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து லேயர் லேயராக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அது எண்டிங்கில் ஏதோ ஒரு விஷயத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது, அதை ரெண்டுத்தையும் கரெக்டாக ஒரு கோர்வையாக கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய ஒர்க் வேணும், அதை இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். என்னடா பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கே, ஒரு நெகட்டிவ் இல்லையா அந்த படத்தில் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இருக்குது மேஜர் நெகட்டிவாக இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து சார்லி அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கோர் தான் அதை சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே அது பல பேரோட ரிங்டோனாக இருக்குதுன்னு சொன்னாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
புரியுது ரீமேக்கையும் ஒரிஜினலையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் ஏதோ ஒரு அந்த படத்தில் வந்து அந்த பிஜிஎம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சோ, இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசாக வச்சு ஒரு பிஜிஎம் வந்து வச்சிருக்கலாமோ எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நிறைய கேரக்டர்ஸோட டெப்த்து இல்லை, சில கேரக்டர்ஸ் யூஸே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். எம்எஸ் பாஸ்கர் சார், கிஷோர் சார் அப்படிலாம் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லெஜன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு யார் பண்ணாலும் இது செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் அந்த கேரக்டர்ஸும் இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேசிங்காக தான் இருக்குது இந்த படம் அப்படின்னு ஒரு குறை சொல்கிறாங்க. லைக் அது யூஸ்வல் தான் நினைக்கிறேன். ஜென்ரலி அது வந்து ஒரு டைம் எடுக்கல ஒரு கதை செட் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு டைம் தான் இதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஏன் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லைனா ஒரு மூட் அவுட்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஒரு படம் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வந்து ஜோக்ஸ் எல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, அடல்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, ஸ்டாப்ஸ்டிக்காக இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்க தான் என் ஒப்பீனியன் சொல்லுவேன். படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் உங்களுக்கு இந்த படம் முடியும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பல படங்களோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எங்களுக்கு தேவை. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப். பாய்.